ஹலோ எவ்ரிவன் நான் உங்க பூர்ணிமா கார்த்திக் பேசுறேன் விடாத வினை கர்மாவில் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸோட போன அத்தியாயத்துல கதையை முடிச்சோம் இன்னைக்கு இந்த அத்தியாயத்துல அதாவது பதினாலாவது அத்தியாயத்துல என்ன ஆக வாங்க விக்ரம் கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது ரோட்டில் கூட்டமாக இருக்குது அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு அந்த அடிபட்டு கிடக்கிறது யாருன்னா நம்ம அஸ்வத் அடிபட்டு கிடக்கிற அஸ்வத்தை பார்த்ததும் விக்ரம்க்கு ஒரு பக்கம் பாவமாக இருந்தாலும் மறுபக்கம் ஜாக் பாட் அடித்தது மாதிரி இருந்தது அங்கே இருந்த கூட்டத்தை விளக்கிட்டு விக்ரமே அஸ்வத்தை தூக்கி தன்னோட காரில் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறான் போகும்போது மறக்காமல் அஸ்வத்தோட கையில் கைரேகை இருக்கான்னு செக் பண்ணுறான் விக்ரம் எதிர்பார்த்தது மாதிரியே அஸ்வத்தோட விரல் அனைத்தும் முழு ரேகைகள் இல்லாமல் இருக்குது எதையோ சாதிச்ச வெற்றி விக்ரமோட முகம் ஃபுல்லாக இருக்கு அடுத்த சில நொடியில் அஸ்வத்தை தன்னோட தம்பின்னு பொய் சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு டாக்டரோட ஆலோசனைக்காக காத்திருக்கான் விக்ரம் ஒன்றும் பயம் இல்லை விக்ரம் சார் உங்கள் தம்பிக்கு கொஞ்சம் ரத்தம் வீணாயிருக்கு அவ்வளோதான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கண் விழிச்சிருவார் அப்புறமா நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் விக்ரம்கிட்ட சொல்லிவிட்டு போகிறாரு சார் இந்தாங்க உங்கள் தம்பியோட பர்ஸ் செயின் வாட்ச் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செங் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க நர்ஸ் அந்த பர்ஸை பிரித்து பார்த்தவன் அதில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணுறான் ஆதார் அட்டை மட்டும் இல்லைன்றதையும் நோட் பண்ணுறான் கைரேகை இல்லாததுனால ஆதார் அட்டை வாங்கலை போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் விக்ரம் அதுவும் இல்லாமல் பர்ஸில் ஒரு ஃபோட்டோ இருக்குது அதில் அஸ்வத்தோடு சேர்ந்து ஒரு அழகான பொண்ணும் இருக்கா செயின்லேயும் ஒரு சின்ன டாலரில் இங்கிலீஷ் லெட்டர்ஸில் ஏஎன் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருந்தது எல்லா விஷயத்தையும் விக்ரமோட மூளை குறிப்பிடுத்துச்சு டக்குன்னு நினைவு வந்தவனாக அஸ்வத் கிட்ட ஓடி போய் அவனோட செப்பல்ஸை பார்க்குறான் ரெண்டும் ஒரே அளவில் இருக்கா இல்லையா அப்படின்னு விக்ரம் நினச்ச மாதிரியே ரெண்டு செப்பலும் ஒரே அளவில் தான் இருக்குது விக்ரமோட எல்லா கேள்விக்கும் சீக்கிரமாக ஒன்று பதில் கிடைக்க போகுதுன்னு நினச்சி அவனோட மூளை ரொம்பவே குத்தாட்டம் போடுது அஸ்வத் கண் முழிக்கிறதுக்காக அவன் காத்துட்டு காத்துட்ருக்கான் விக்ரம் அஸ்வத் அறகுறையாக கண் முழிக்கும் போதே அவனை இழுத்துக்கிட்டு போய் தன்னோட காரில் எங்கேயோ ஒரு ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அங்கே ஒரு ரூமை புக் பண்ணிவிட்டு அஸ்வத் அழைச்சிட்டு போகிறான் இவ்வளோ நடந்துகிட்ருக்கும்போதும் அஸ்வத் எந்தவித எதிர்ப்பையும் காட்டலை என்னடா இவன் உண்மையிலே இவன் தான் கொள்ளக்காரனா எந்த எதிர்ப்பையும் காட்ட மாட்டேங்கிறானே ஒருவேளை நம்மளை போட்டு தள்ள வேற ஏதாவது பிளான் பண்ணுறானோ எதுக்கும் இவன் கிட்டே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தானே எச்சரிக்கை செஞ்சுக்கிறான் விக்ரம் அஸ்வத் அழைச்சிக்கிட்டு நேராக ரூமுக்கு போனவன் அவனை ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு கயிறை தேடி கட்ட போறான் பாஸ் என்னை கட்டி போட கயிறெல்லாம் தேடாதீங்க நான் எங்கேயும் ஓட மாட்டேன் இன்னைக்கு இல்லைனாலும் வேற ஒரு நாள் நிச்சயமாக உங்களை சந்திச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் அஸ்வத் ஓஹோ அப்போ நீ அது அந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணது அப்படின்னு கோவமாக கேட்குறான் விக்ரம் இருக்கலாம் ப்ளோ நான் தானே உங்களுக்கு ஆடியோ அனுப்பி கடுப்பு ஏற்றின அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத் சிரிக்கிறான் உடனே கோவத்தில் அஸ்வத்தோட முகத்திலேயே ஓங்கி குத்துறான் விக்ரம் விக்ரம் குத்துனதுனால ரத்தம் வழியுது அஸ்வத்தோட முகத்துலேருந்து அதை கண்டுக்காமல் பேசிக்கிட்டே போகிறான் அஸ்வத் விக்ரம் சார் எதுவும் தெரியாமலே என் முகத்தில் குத்திட்டீங்க கொஞ்ச நேரத்தில் நீங்களே இந்த வழி ரத்தத்தை தொடைப்பீங்க பாருங்கள் அப்படின்னு சபதம் விடுறான் அஸ்வத் என்னடா விட்டா ரொம்ப ஓவராக பேசுகிறேன் போனால் போதே ஏதோ சில பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கேன்னு பார்த்தா ரொம்ப எகிற உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் கைரேகை கூட சொந்தமாக இல்லாத டுபாக்கூர் தானே நீ ஆதார் அட்டை கூட இல்லாத அடையாளம் இல்லாதவன் நீ அப்படின்னு அஸ்வத்தை வெறுப்பேற்றிட்டு அவன் வாயாலே உண்மையை வரவழைக்கணும்னு நினைக்கிறான் விக்ரம் ஒருத்தரோட உருவத்தை வச்சு என்ன வேணாலும் சொல்லலாம் விக்ரம் சார் ஆனால் அவங்களோட உள்ளம் பார்த்த உடனே யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக தெரியறதில்ல எனக்கு அடையாளம் இல்லைன்னா என்ன நான் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன் அது போதும் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் என் நிரஞ்சனா கூட நான் சேர்ந்துருவேன் அப்படின்னு ரொம்ப கெத்தாக தீமுறாக சொல்கிறான் அஸ்வத் ஓஹோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பேரழகிதான் நிரஞ்சனாவா இப்போ அவள் எங்கே இருக்கா ஒன்றை மாதிரி கொலை செஞ்சுட்டு ஜெயிலில் இருக்காளா இல்லை ஓடி போயிட்டாளா அப்படின்னு கேட்ட விக்ரமோட குரலில் அநியாயத்துக்கு ஏளனமும் ஆத்திரமும் சேர்ந்து ஒழிச்சுது அடக்கி பேசுங்க விக்ரம் சார் என்னை என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையை நிறைஞ்சினை பற்றி சொன்னீங்க நீங்கள் க்ளோஸ் அப்படின்னு கோவமா கத்துறான் அஸ்வத் சரி சரி தெரியாத பொண்ணை பற்றி பேசி நான் எதுக்கு என்னோட கேரக்டர் தப்பாக்கிக்கணும் இனிமே அவங்கள பற்றி பேசலை நீ அந்த ஆடியோவோட மீதி கதையை சொல்லு அப்படின்னு கேட்குறான் விக்ரம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும் சார் அப்படின்னு சொல்கிறான் நம்ம அஸ்வத் என்னென்ன சத்தியம் செய்யணும் அப்படின்னு கேட்குறான் விக்ரம் என் பக்கம் நியாயம் இருந்தா நீங்கள் எனக்கு துணையாக நிற்பீங்கன்னு சத்தியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் அஸ்வத் ஹாஹா கொலை செய்கிறதே பெரிய தப்பு இதில் நீதான் கொலகாரன்னு ஒத்துக்கிட்ட உன் பக்கம் என்ன நியாயம் இருக்க போகுது வீணா என் ஒரு சத்தியத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் விக்ரம் இல்லை சார் நீங்கள் உங்களோட ஒய்ஃப் ஆராதனா மேல சத்தியம் பண்ணாதான் நான் சொல்லுவேன் இல்லைன்னா இப்படியே நான் சாக கூட தயார் நீங்கள் சஸ்பென்ஸ்லேயே உங்கள் காலத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறான் அஸ்வத் இவன் என்ன பைத்தியமா சரி உண்மையை வரவழிக்க ஒரு பொய் சத்தியம் பண்ணிடலாம் தப்பு இல்லைன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு பொய் சத்தியம் பண்ணிடுறான் விக்ரம் சத்தியம் தான் பண்ணிட்டேல இப்போ சொல்லு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தது என்னன்னு அப்படின்னு கேட்குறான் விக்ரம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என் பேர் அஸ்வத் தாமன் ஆறு ஆறுயிர் காதலி அதாவது காதல் மனைவி நிரஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறான் அஸ்வத் அஸ்வத் நிரஞ்சனா வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடுத்த அத்தியாயம் வரைக்கும் இருக்கணும் இது வரைக்கும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கதை இன்ட்ரெஸ்டா போகுதான்றதை மறக்காம எனக்கு சொல்லுங்க அடுத்த அத்தியாயத்தில் சீக்கிரமே வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்